सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यम प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यम् द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूत हृदयं मुनि मानतोस्मि। போன செஷன்ல வந்து முதல் ரெண்டு இந்த மங்கள ஸ்லோகத்தை பார்த்தோம். சொன்னேன் இது ரெண்டும் வந்து மங்கள ஸ்லோகமா, ஒண்ணு வந்து மங்கள ஸ்லோகமா சொல்றோம் சச்சிதானந்த ரூபாயங்கிறத. இந்த ரெண்டாவது ஸ்லோகம் வந்து ஸ்ரீசுக்கரை பத்தி இருக்கக்கூடிய ஸ்லோகம். இது பாகவதத்திலேயே ரெண்டாவது அத்தியாயத்துல வருது முதல் ஸ்கந்தத்துல. சில பேர் ட்ரெடிஷ்னலா இது ரெண்டுத்தையும் சொல்லி ஆரம்பிக்கிறா, அதனால நம்மளும் அதே மாதிரி ஒவ்வொரு செஷன்லயும் அந்த மாதிரி ஆரம்பிப்போம். இதுல இருந்துதான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. அந்த பாகவத மகாத்மியத்தினுடைய பத்மபுராணத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறது. முதல்ல பிஃபோர் வி ஸ்டார்ட் சில விஷயங்களை சொல்லிடுறேன். எப்படி நான் கீழே வந்து இங்க பார்த்தேன்னா முதல்ல ஸ்லோகம் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே சில வார்த்தைகளை மட்டும் பிரிச்சு பிரிச்சு போட்டிருப்பேன். நடுவுல இந்த ஹைஃபன் மாதிரி இல்லைன்னா அதெல்லாம் சந்தி, ஹைஃபன் போட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் சமாசம், சௌரியமா இருக்கும். ஹைஃபன் போட்டிருந்தா அதெல்லாம் வந்து சேர்த்து சொல்லணும்னு பேரு. ஏன்னா ஸ்லோகத்துல நம்ம பல தடவை சொல்றச்சே, இப்ப நைமிஷே சூதம் ஆசீனம் அபிவாத்திய மகாமதிம் கதாமிருத ரசாஸ்வாத குஷல சௌனகோ பிரவீத், இப்படிதான் அதை சொல்லணும். பட் நமக்கு சௌரியமா ஒவ்வொரு வார்த்தையும் புரியறதுக்காக எந்தெந்த இடங்கள்ல சந்தி சமாசம் இருக்கோ அதை இப்படி பிரிச்சு போட்டிருக்கேன். சோ தி ஐடியா இஸ் சந்தி இருக்கிறதெல்லாம் தனித்தனி வேர்டா இருக்கும், சமாசம் இருக்கிறதெல்லாம் வந்து ஹைபனேட்டடா இருக்கும், சரியா? சோ விச் மீன்ஸ் அதை பிரிக்க கூடாதுன்னு பேரு. இதெல்லாம் கூட நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், ஆனா அதை பிரிக்க கூடாது. ஸ்லோகத்துல மீட்டர் வர்றச்சு நமக்கு வந்து சேர்த்து சொல்றதுதான் அந்த மீட்டர்னுடைய எண்ணிக்கை கரெக்டா நமக்கு வரும், கணக்கு நமக்கு கரெக்டா அப்பதான் வரும். நைமிஷே சூதம் ஆசீனம் அபிவாத்திய மகாமதிம் கதாமிருத ரசாஸ்வாத குஷலா சௌனகா அப்ரவீத். நைமிஷே, நைமிஷாரண்யம்னு ஒரு இடம். சோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அந்த போன செஷன்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரீய சொல்லிடுறேன். யார் யாருக்கு சொன்னா ஹூ செட் டு ஹூம் தெரியணுமோ இல்லையா நமக்கு. சோ முதல்ல வந்து நாரதர் ஒரு சின்ன சுருக்கமா வியாசருக்கு சொன்னார். அத வந்து அந்த ஒரு பத்து ஸ்லோகத்தை தான் வந்து ஒரு பீஜ ரூபமா மாதிரி எடுத்துட்டு அதை வந்து விவரிச்சார் வியாசர். அதுதான் பாகவத புராணம். அதை விவரிச்சுட்டும் அதுக்கப்புறம் எழுதிட்டும் அவர் வந்து ஸ்ரீசுக்கருக்கு தான் முதல்ல அதை வந்து உபதேசம் பண்ணார். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாரதர் வியாசருக்கு ஒரு சுருக்கம் சொன்னார். அது ரொம்ப ரத்தன சுருக்கமா இருக்கும், பத்து பதினோரு ஸ்லோகத்துல முடிஞ்சிடும் அது. அதுக்கப்புறம் வியாசர் ஸ்ரீசுக்கருக்கு முழுக்க மகா பாகவதத்தை சொன்னார். அந்த ஸ்ரீசுக்கர் வந்து பரீட்சித்துக்கு சொல்றச்சு அந்த ஒரு ஆடியன்ஸ்ல சூத பௌராணிகர் அவர் சூத்தருங்கிற ஒரு மகரிஷி இருந்தார் அங்க. சோ அவர் முழுக்க கிரகிச்சுண்டார். அதுக்கப்புறம் நைமிஷாரண்யத்துல சூத மகரிஷி இவருக்கு சௌனகர் முதலிய ரிஷிகளுக்கு சொன்னார். ஏன்னா சௌனகர் வந்து சூத்தர்கிட்ட கேக்குறார், நீங்க இருந்தேளோ இல்லையோ பரீட்சித்துக்கு வந்து ஸ்ரீசுக்கர் சொல்றச்சே நீங்க அங்க இருந்தேளே, அதனால எனக்கு அந்த கதையை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டு சொல்றார். சோ தி மீன் நமக்கு வந்திருக்கிற ரிசென்ஷன் எடுத்துட்டோம்னா, பாகவதம் நமக்கு இருக்கக்கூடிய ரிசென்ஷன் பார்த்தோம்னா சூத்தர் சௌனகருக்கு சொல்றது. சோ சௌனகர் கேள்வி கேட்டு இருப்பார், சூத்தர் சௌனகருக்கு சொல்றார், ரைட்டா? சோ அதுல நடுவுல அந்த சபையில ஸ்ரீசுக்கர் எப்படி சொன்னாரோ அப்பொழுது ஸ்ரீசுக்கர் சொல்றச்சே வியாசர் வந்து என்ன சொன்னாரோ அப்படின்னுட்டு ஒன்னொன்னா உள்ளுக்குள்ள போகும். சோ மெயின் பரந்தசிஸ் பார்த்தேன்னா நமக்கு சூத மகரிஷி சௌனகருக்கு சொல்லக்கூடியது, ரைட்டா? அதுதான் அந்த ஸ்டேஜ் இங்க வந்து நமக்கு காண்பிச்சுடுறான். நைமிஷே, நைமிஷாரண்யம்னு ஒரு ஸ்தலம், இது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இன்னைக்கு நைமிஷே சூதம் ஆசீனம் மகாமதிம் சூதம் அபிவாத்திய சௌனகர் அப்ரவீத், சௌனகா அப்ரவீத் சௌனகர் சொல்றார். யார நமஸ்காரம் செய்துட்டுனா மகாமதிம்,
ரொம்ப ஒரு பெரிய ஏன்னா ஏகசந்த கிரகியா இருந்திருக்கணும் இல்லையா. சுகர் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாள்ல புல் பாகவதத்தை சொன்னதை இவர் வந்து மனசுல ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருக்காருன்னு அவருக்கு மகாமதின்னு போடாத வேற எப்படி ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் போடுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டிருக்காரு. சோ மகாமதிம் சூதம் ஆசீனம் உட்கார்ந்திருந்தார் ஆறு அமர உட்கார்ந்து இருக்கிறதே நம்ம கதை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஆசீனம் மகாமதிம் நல்ல புத்திசாலியான சூதம் இவரை சூத மகர்ஷியை அபிவாத்திய நமஸ்காரம் செய்துவிட்டு ஒரு நிமிஷம் என்னது ஆஃப் வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாரிசான்டலி இதர் ஓகே சைட்ல உங்களுக்கு மறக்கிறதா ஓகே ஃபைன் பாக்குறேன். லெட் மீ பா ஆசீனம் மகாமதிம் சூதம் அபிவாத்திய அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சௌனகஹ அப்ரவீத்து சௌனகர் கூறினார். அவருக்கு ஒரு அட்ஜெக்டிவ் இங்க போடுறார், கதாமிருத ரச ஆஸ்வாத குஷலஹ. சொல்றவர் வந்து மகாமதியா இருக்கலாம், கேட்கிறவருக்கும் அந்த கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அவருக்கு வந்து அது அந்த அந்த கேட்கறச்சு அந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்றதுக்குண்டான ஒரு குஷலதா இருக்கணும், ஒரு நைபுண்யம் இருக்கணும் இல்லையா. அதுக்கு இங்க சொல்றார். சோ சொல்றவர் சூத்தரா இருந்தா கேக்குறவர் சௌனகர், ஏன் அந்த காம்பினேஷன் பர்ஃபெக்ட்ங்கிறத முதல் ஸ்லோகத்துல சொல்றார். அதுதான் இந்த மகாத்மியத்தினுடைய ஒரு அழகே. சோ மகாமதிம் ஆசீனம் சூதம் அபிவாத்திய கதா அமிர்த ரச ஆஸ்வாத குஷலஹ. கதாங்கிற ஒரு அமிர்தம், அந்த கதைங்கிற ஒரு அமிர்தத்தை அதனுடைய ரசத்தை ஆஸ்வாதனம் செய்வதில் குஷலகா தேர்ச்சி பெற்றவரான சௌனகா அப்படிப்பட்டவர் அப்ரவீத். சோ அவர் என்ன சொன்னாருங்கிறது ஆரம்பிக்கிறது சரியா. நைமிஷே சூதம் ஆசீனம் அபிவாத்திய மகாமதிம் கதாமிருத ரசாஸ்வாத குஷலகா சௌனகா அப்ரவீத். சௌனக உவாச்ச. இப்போ இந்த செட்டு ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப சௌனகர் சொன்னது ஆரம்பிக்கிறது, அஜ்ஞான த்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரப சூதாக்கியாகி கதாசாரம் மம கர்ண ரசாயனம். ஃபர்ஸ்ட் இதுல பாதத்துல இருக்கக்கூடியது முழுக்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது ஃபுல்லா ஒரே வேர்டு, அஜ்ஞான த்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரப சூத ஆக்கியாகி கதாசாரம் மம கர்ண ரசாயனம். சோ சூத ஹே சூத ஆக்கியாகி எனக்கு கூறுங்கோ சொல்லுங்கோ எதை சொல்லணும், கதாசாரம் மம ஆக்கியாகி. இந்த கதையினுடைய ஒரு சாரம் எசன்ஸா இருக்கக்கூடியது ரெண்டாவது பண்ணலாம். ஒண்ணு கதாயாக சாரம்னு சொல்ற மாதிரி இருக்கும். சோ விச் மீன்ஸ் கதையினுடைய சாரம், எனக்கு இந்த கதையினுடைய பாகவதத்தினுடைய ஒரு சாரத்தை எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டார்னு இருக்கு. இல்ல இந்த கதை தான் உங்களுக்கு சாரபூதமா இருக்கு, கதா ஏவ சாரகா இஸ் எ பெட்டர் வே. ஏன்னா இந்த கதை தான் உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நம்ம சம்சார வாழ்க்கை ஜென்மா புனர்ஜென்மாங்கிறதுனுடைய எசன்ஸா அதுல இருந்து விடுவிக்க கூடிய ஒரு ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சாரமா இருக்கு. பின்னாடி சொல்லுவார் சர்வ சித்தாந்த சம்பந்தம், எல்லா சித்தாந்தத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்தா எது வருமோ அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால கதா சாரம் இதுதான் சாரபூதமா இருக்கக்கூடிய இந்த கதை. மேலும் காதுக்கு இனிமையாக இருக்கு, கர்ண ரசாயனம் காதுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய கதாசாரம் கதையை மம ஆக்கியாகி எனக்கு கூறுங்கள். அப்ப சூத மகர்ஷி வந்து அட்ரஸ் பண்றச்சே அஜ்ஞான த்வாந்த வித்வம்ச கோட்டி சூரிய சமப்பிரப. அவருடைய பிரகாசம் எப்படி இருக்குன்னா கோட்டி சூரியனுக்கு சமமான ஒரு பிரகாசத்தை கொண்டவர். கோட்டி சூரிய சமப்பிரப என்ன, அந்த கோட்டி சூரியத்துக்கு வந்து ஒரு ஒரு என்ன கேப்பபிலிட்டி இருக்குன்னா அஜ்ஞானம்ங்கிற ஒரு துவாந்தம் இருட்டு அதை போக்குவதில் கோடி சூரியத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை கொண்டவர். இந்த ஒரு சூரியன் உதிக்கிற சூரியன் நம்ம வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிசிக்கல் டார்க்னஸ் தான் போக்க முடியும். வெரஸ் இவர் நமக்கு வந்து ஆத்மாவை கவர் பண்ணக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய மாயாசக்தியை போக்கக்கூடிய ஒரு இது சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் அவருடையது. ஏன்னா பாகவதத்தை சொல்ல போறாரோ இல்லையோ, முக்தி கிரந்தம் ஆச்சு, மோட்ச கிரந்தம் இல்லையா. அதனால அஜ்ஞானம் என்கிற ஒரு துவாந்தம் அந்தகாரம்,
அதை வித்வம்ச நாசம் செய்கின்ற கோடி சூரிய கோடிக்கணக்கான சூரியனுக்கு சம சமமான பிரப பிரபையை கொண்டவரே அப்படின்னு அவருக்கு அட்ஜெக்டிவ் அவர் அட்ரஸ் பண்றாரு. சோ அஜ்ஞானத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு 1000 சூரியன் மாதிரி இருக்கக்கூடியவர் அவர் கோடி சூரியன்ங்கிறாரு இல்லையா. சோ கோடி சூரியனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய சூத மகரிஷி ஆக்கியாகி எனக்கு சொல்லுங்கோ, எனக்கு வந்து காதுக்கு இனிமையான இந்த கதையை கூறுங்கள். மேலும் பக்தி ஞான விராக ஆப்தா விவேகோ வர்தே கதம் மாயா மோக நிராசஸ்ட வைஷ்ணவைதி கிரியதே கதம். சோ கதைய சொல்றதுங்கிறது எதுக்காக இந்த கதை தெரியணும்னா, அந்த விஷ்ணு பக்தாள்னால எப்படி இப்படி ஒரு ஒரு பக்தியினாலையும் ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் வரக்கூடிய ஒரு விவேகம்ங்கிறது அவ எப்படி வளர்க்கறா, அண்ட் மாயாவினால ஏற்படக்கூடிய ஒரு மோகத்தை எப்படி அவ விளக்குறா, இந்த விஷயத்தையும் எனக்கு சொல்லுங்க. வெறும் கதை கேட்கறதுக்காக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு இல்ல, ஏன்னா முன்னாடி அவர் அட்ரஸ் பண்றதே அஜ்ஞான துவந்த வித்வம்ச கோடி சூரிய சம பிரபாங்கிற. அப்போ அஜ்ஞானத்தை வந்து நீங்க போக்கணும், அந்த அந்த அட்ஜெக்டிவ் நான் போட்டதுக்கு காரணம் அடுத்த ஸ்லோகத்துல நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். கேள்வி என்ன, கதம் விவேகா வர்த்ததே, எவ்வாறு சில ரீடிங் பிரச்சனைகள் இருக்கலாம். இங்க வந்து வர்த்ததே மகான்னு ஒரு ரீடிங் இருக்கும், இல்லைன்னா வர்த்ததே கதம்னு இருக்கும். எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ரீடிங்க நான் இங்க போட்டிருக்கேன். எது எனக்கு வந்து சொல்றதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு சௌரியமா இருக்குமோ அந்த ரீடிங் எடுத்துட்டு இருக்கேன். கதம் வர்த்ததே விவேகா விராக பக்தி ஞான விராக ஆப்தா விவேகா கதம் வர்த்ததே, எப்படி வளர்கிறது, என்னது விவேகா. விவேகானா நித்தியானித்திய வஸ்து விவேகான்னு சொல்லுவாங்க. கர்த்தவியம் அகர்த்தவியம், எதை செய்வது எதை செய்யக்கூடாது, ஒரு பிரித்து அறிதல், அதுதான் விவேகா. டிஸ்கிரிமினேட்டிங் பவர், அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் சும்மா வந்து இது இது நல்ல புக்கா கெட்ட புக்காங்கிற மாதிரி நம்ம லௌகிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவரை சொல்லலைங்க. இந்த விவேகம்ங்கிறது ஆப்தகா எதனால பெற்றதுன்னா பக்தியினால் அடைய பெற்றது. பக்தி ஆப்தகா, அது மாத்திரம் இல்ல ஞானத்தினால அடையக்கூடியது. விராகா பற்றற்ற ஒரு தன்மை. சோ வைராக்கியம்ங்கிறச்ச இந்த விராகா ஆசை, ஆசை இல்லாத தன்மையினால ஆப்தகா பெறப்பட்ட ஒரு விவேகா. இப்படி மூன்று, பக்தி பக்தியினால் ஞானத்தினாலும் விராகா வைராக்கியத்தினாலும் அந்த பற்றற்ற தன்மையினாலும் அடையப்பெற்ற ஒரு விவேகா, அந்த பிரித்தறிதல் டிஸ்கிரிமினேட்டிங் பவருங்கிறது எப்படி நான் வந்து ஜாஸ்தி பண்ண முடியும்னு கேக்குறேன். There are several levels of discriminating power. நமக்கு வந்து எதை செய்யணும் ஒரு மாதிரி நமக்கு தெரியும், சரி பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும், இதுதான் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணணும், நித்திய கர்மாக்களை செய்யணும் பண்ணாம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லெவலும் இருக்கே தவிர அது அதை மேலும் மேலும் வளர்த்திக்கிறது எப்படி. சி யூ ஹாவ் அன் இன்டெலெக்சுவல் கான்சியஸ்னஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி, அதான் எப்படி சொல்றது, இன்டெலெக்சுவலா எனக்கு புரியுறது ஆனா அதை எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வரணுங்கிறது இருக்கே. யோகாசிஷ்டத்தை சொல்ற சுப வாசனா அசுப வாசனா ரெண்டுமே நமக்கு வந்து அப்படியே நதி மாதிரி ஓடிண்டே இருக்கான். நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும் ரெண்டுமே ஓடிட்டு இருக்கு. நல்லதுதான் செய்யணும் அல்லது கெட்டதுலதான் நம்மளை புஷ் பண்ணணும்ங்கிறது கிடையாது, ரெண்டுமே ஓடிண்டே இருக்கிறச்சு. நமக்கு ஒரு அவேர்னஸோட நம்ம வந்து அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதாரையே, கெட்டதுல நமக்கு வந்து ஒரு பிரவருத்தி இருக்கிறச்சு அதை தூக்கி நம்ம நல்லத்துல புகுத்தணும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு இது கெடுதல்னு தெரிஞ்சுண்டு ஆனாலும் என்னால பண்ணாம இருக்க முடியலங்கிற தாட் இருக்கிறச்சு அதை தூக்கி இல்ல பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட கொண்டு வந்து சுபத்துல வந்து நுழைக்கணுமா அப்படின்னு. அதுதான் அந்த விவேகம். யூ யூ நோ ஒரு மாதிரி நமக்கு வந்து தெரியும் ஆனா அதை எப்படி பழக்கத்துல கொண்டு வருது, பழக்கத்துல கொண்டு வந்தாதான் வர்த்ததே அது வளரும். சோ கதம் விவேகா வர்த்ததே, ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் பை பிரிங்கிங் இட் டு பிராக்டிஸ், ரைட். பக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, வைராக்கியம் வந்துருத்தோ தெரியல, விராகன்னா எனக்கு இதுல வந்து இஷ்டம் இல்லைங்கிறது தெரியுறது, ஆனா எப்படி அதை திருப்பி நம்ம கொண்டு வர்றது வேற ஒரு நல் விஷயத்துல சத்விஷயத்துலங்கிறதுக்காக கேக்குறது, ரைட். அது ஒண்ணு.
ரெண்டாவது கேள்வி கேட்கறது வைஷ்ணவைஹி, இந்த வைஷ்ணவைஹி மேலையும் போட்டுக்கலாம், வைஷ்ணவைஹி கதம் அப்போ வர்ஜியதே வரணும் வேண்டாம், வைஷ்ணவைஹி கீழதான் இருக்கு. சோ வைஷ்ணவைஹிங்கிறச்ச இங்க நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய வைஷ்ணவாள் இல்ல, விஷ்ணு பக்தாள்னு அர்த்தம். சோ வைஷ்ணவைஹி விஷ்ணுவனிடத்தில் பக்தியை கொண்டவர்கள், அவர்களால் மாயா மோக நிராசகா கதம் கிரியதே. மாயா இது அவித்யா, அந்த அவித்யினால் ஒரு ஏற்படக்கூடிய மோகம், அதாவது அவித்யா மாயாங்கிறது என்னன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு மூடுறது அஜ்ஞானம். மனசு இதெல்லாம் சரீரம் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா நம்ம மாயான்னு போட்டு வைக்கிறோம். சோ அந்த மாயையினால மோகிச்சு கிடக்கும் என்ன, இந்த சரீரம் தான் நான், இதுக்கு இந்த சரீரத்துக்கு புண்பட்டதுன்னா எனக்கே அடிபட்ட மாதிரி அழ வேண்டியது, இதெல்லாம் அந்த மாயாவினால செய்யக்கூடிய ஒரு மோகம். அந்த மோகத்தை நிராசகா போக்குவதுங்கிறது எப்படி விஷ்ணு பக்தாளா இருக்கிறச்ச எப்படி பண்ண முடியும்? சோ பக்தி ஞான விராகாப்தா விவேகா வர்தத்தை கதம் மாயாமோக நிராசச்ச வைஷ்ணவைஹி கிரியதே கதம் இஹகோரே கலௌ பிராய ஜீவச்சாசுரதாம் கதா க்ளேஷாக்ராந்தஸ்ய தஸ்யைவ சோதனே கிம் பராயணம். எப்படி இதை வளர்த்திக்கணும்? இன்னொன்னு, நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து கலியுகம். இந்த கோரமான கலியுகத்தில் நேச்சுரல் ஃபார் எ பர்சன் டு ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆசுரதாம் அப்படின்னா ஒரு கெட்ட வழியில செல்லக்கூடிய ஒரு ஒரு இது இருக்கதான் இருக்கும் அவனுக்கு. அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அந்த ஒரு ராட்சச பிரகிருதிகள் இருக்கும், நமக்கு ஒரு நேச்சர் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜீவாத்மா எப்படி அவனால வந்து தஸ்ய சோதனே, அத வந்து ஒரு ஒரு கிளென்சிங் ஆக்ட் மாதிரி என்னத்துக்கு அது, அது கிளென்சிங் ஆக்ட் பண்றதுக்கு நமக்கு பாராயணம்னா உபாயம் என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கேக்குறேன். என்ன பக்தி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கும், சில பேர் எல்லாம் வந்து பாத்துருக்கோம் ஒரு மாதிரி டியூவல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பா, பக்தி இருக்கும் ஞானமும் இருக்கும் இன்டெலக்சுவலா சொல்லிட்டே இருப்பா, அதே சமயத்துல இந்த பக்கம் வந்து பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், ஒரு ஒரு டியூவல் லைஃப் ஓடிட்டு இருக்கும். எப்படி அதை வந்து நம்ம சரி கட்டி கொண்டு வருதுங்கிறதுக்கு கேக்குறாரு. இஹ கோரே கலவு பிராயா, இந்த கோரமான கலியுகத்தில் பிராயஹா பொதுவாக ஜீவஹா ஆசுரதாம் கதா. இந்த நிறைய இடங்கள்ல வந்து ஸ்லோகத்துல ச வை ஹ தூ இதெல்லாம் இருக்கும், ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அந்தந்த வேர்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யம் இருந்ததுன்னா சொல்றேன். அப்படி அதுக்கு வந்து விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பெரிய அதுல வந்து எஃபெக்ட் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா புராணத்துல நமக்கு வந்து அனாவசிய வார்த்தைகள் நிறைய இருக்கும், மெயின் வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் சொல்லிடுவேன். இந்த இடத்துல இப்ப சாக்கு என்ன அர்த்தம் எதுக்காக சொல்றாருன்னு போட்டு குடஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோரே கலௌ பிராயா ஜீவஹா ஆசுரதாம் கதா, ஆசுரதாங்கிறது ஒரு ராட்சச பிரகிருதிகள், ராட்சசத்தன்மை, இதாவது இம்பல்சிவ் நேச்சர் ஒரு மனுஷனுக்குங்கிறது இருக்கு, இம்பல்சிவா கெடுதல்கள் செய்யணுங்கிறது. அப்படி செல்லக்கூடியவன் தான் ஒரு ஜீவன். தஸ்ய கிளேச ஆக்ராந்தஸ்ய, அப்படி அந்த ஆசுர குணங்கள் வந்ததுனால அவனுக்கு என்ன வருதுன்னா கிளேசஹாங்கிறது வருது. இந்த கிளேசங்கிறது யோகசூத்திரம் படி பார்த்தோம்னா அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாகாம்ப யோகசூத்திரத்துல அஞ்சு விதமான கிளேசங்கள்னால ஆக்ராந்தா ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு ஜீவன். தஸ்ய தஸ்யங்கிறது ஜீவசிய கிளேச ஆக்ராந்தசிய ஜீவசிய, இந்த அஞ்சு விதமான கிளேசங்கிறது என்ன? அவித்யா, அவித்யாங்கிறது மாயா இக்னரன்ஸ், நமக்கு எதுவும் தெரியல என்ன ஏதுன்னு புரியல, இங்க உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மைன்னு நினைச்சுட்டு பிரவர்த்திக்கிறோம் அவித்யா. அஸ்மிதா, அஸ்மிதாங்கிறது அஸ்மி இதி பாவகா, நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கே அதுக்கு அஸ்மிதா அகங்காரகான்னு சொல்லுவோம், அதேதான் இங்க அஸ்மிதாங்கிறது அது அகங்காரம். ராகா மூணாவது, ராகா ஆசை பற்றுதல், துவேஷா ஒரு பகைமை, துவேஷம் எல்லார்ட்டையும் வந்து பிடிக்க வெறுப்பு, பிடிப்பு வெறுப்புங்கிறதே வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறச்சே தான் ஏற்படும் அதெல்லாம். சோ ராகத்வேஷம் இதெல்லாம் டைகாட்டமி லைஃப், நமக்கு வந்து இந்த டியூவாலிட்டிஸ் ஆஃப் லைஃப்.
அபினிவேசகாங்கிறது இதெல்லாம் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்த அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு நமக்கு வந்து திருப்பி திருப்பி போகணுங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அதுதான் அபினிவேசகான்னு. ஒரு இன்வால்மெண்ட் நிரதா விஷய போகே நிரதா அந்த குணம் இருக்கு, அது அஞ்சாவது கிளேஷம். அது இல்லாட்டா கூட பொழுச்சும் பண்ணலாமோ நம்மோ, ஆனா அந்த அஞ்சாவது நம்மள வந்து திருப்பி திருப்பி அந்த உலகத்துல தூண்டாக்கிறது. சோ அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக பஞ்சக்லேஷாக இந்த கிளேஷங்கள்னால ஆக்ராந்தசிய தசிய ஜீவசிய சோதனே. அவனை இப்ப தூயப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றது? அவனை சரி திருத்தணுமோ இல்லையோ? திருத்தறதுக்கு கிம் பாராயணம், வாட் இஸ் தி பெஸ்ட் ரெஃப்யூஜ், பரமாயணம், எது வந்து பெஸ்ட் ஒரு ஒரு உபாயம் நமக்கு அப்படின்னு கேக்குறார். அடுத்தது ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேய பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத்வத அதுனா. சோ ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயா பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத்வத அதுனா. எல்லா ஸ்ரேயஸ் ஸ்ரேயஸ்ங்கிறது நன்மை, நன்மைகளுக்கெல்லாம் நன்மைகளுக்குள் எது நன்மையோ அதை கூறுங்கள். தத்வத எல்லாமே அந்த தத்வதோட போய் நம்ம சேர்த்துன்றணும். அதுனா தத்வத இப்பொழுது எனக்கு சொல்லுங்கோ, எதெல்லாம் சொல்லணும்? ஒண்ணு ஃபர்ஸ்ட் எது ஸ்ரேயசாம் ஸ்ரேயா பவேது, எது ஸ்ரேயஸ் நன்மைகளுக்குள் எது நன்மையோ, எது சிறந்த நன்மையோ, நன்மைகளுக்குள் எது நன்மைனா சிறந்த நன்மை, இதெல்லாம் தாண்டி அதாவது எதை அடைந்தால் இதெல்லாம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுமோ அது வேணும் எனக்கு. எது ஸ்ரேயஸ் அப்படின்னா மோக்ஷங்கிறத தான் சொல்ல போறார். பாவனானாம்ச பாவனம், புனிதமான விஷயங்கள்ல எது பரிசுத்தமானதோ, எது சிறந்த ஒரு பரிசுத்தமான வஸ்துவோ அது. அடுத்தது கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம், கிருஷ்ண பிராப்திகரம் கிருஷ்ணனை பெறுவதற்கு, பிராப்திகரம் பெறுவதற்கு எனக்கு சாதனம் என்ன ஒரு உபாயம். அதுலயும் வந்து கிருஷ்ணனை அடையறதுக்கு எது ஒரு ஒரு சஸ்வத் சாதனம் ரொம்ப ஒரு குயிக்கா வரக்கூடியது அண்ட் நெலச்சு இருக்கக்கூடிய ஒரு சாதனம் எது அப்படின்னு கேக்குறார். பெஸ்ட் ரெஃப்யூஜ் அதுதான். சோ கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத் வத அதுனா. சோ தத்துங்கிறச்சு இது என்னமோ எது ஸ்ரேயசாம் ஸ்ரேயா எது பாவனானாம் பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சாதனம், இது மூணு அப்ஜெக்டிவும் அந்த சாதனத்துக்கு போற மாதிரி இருக்கு. தத்து வதம் போட்டிருக்காரு, தான வத இல்லைன்னா தானி வதன்னு புளூரல்ல போடலையே. ஏ அப்போ இந்த ஸ்ரேயசுக்கு நடுவுல ஸ்ரேயஸா இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அதேதான் பாவனானாமப்பி பாவனம், அதுதான் கிருஷ்ணனை அடைவதற்கு ஒரே சாதனமா இருக்கக்கூடியது, அந்த ஒன்றை எனக்கு கூறுங்கள் தான் கேக்குறேன். மூணு விஷயம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லல இந்த ஸ்லோகத்துல. யது ஸ்ரேயசாம் ஸ்ரேயா அதேதான் பாவனானாம் பாவனம், அதுதான் கிருஷ்ணனை அடைவதற்கு உண்டான ஒரு சிறந்த உபாயம், அதை எனக்கு கூறுங்கள். பாகவதம் கேட்கறதுக்கு சி கேட்கிறவாளும் வந்து இத்தனை அதை பத்தி புரிஞ்சுட்டு அதனுடைய அருமையை தெரிஞ்சவர்களுக்கு தான் நம்ம சொல்லணும். ஒரு சுபாஷிதம் உண்டு, நாபிருஷ்ட கசிச்சித் ப்ரூயாத் நப்ரூயாத் அந்நியாயின பிரச்சதா. ஒருத்தன் கேட்காத நம்ம அவனுக்கு சொல்லக்கூடாது, அந்நியாயமா ஏன் சொல்லட்டுமே அப்படின்னு கேட்பா. சொல்லட்டுமே அப்படிங்கிறச்சு அதுல ஒரு ஒரு இதுவா அந்நியாயமா கேட்பா தெரியுமோ இல்லையோ, அவளுக்கும் சொல்லக்கூடாதுங்க. அதனால கேட்காம ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்நியாயமா கேட்கிறவாளுக்கும் சொல்லக்கூடாது. ரைட், அதுல இவர் கேட்கிற விதத்திலேயே அடாடா இவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்காரு, இவருக்கு நம்ம சொல்லியே தீரணும்னு ஒருத்தருக்கு மனப்பான் வந்துருமோ இல்லையோ. சோ ஸ்ரேயசாம் எத்பவே ஸ்ரேயா பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத்வத அதுனா. அடுத்தது சிந்தாமணிர் லோகசுகம் சுரத்ரு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். நீங்க வந்து பிரீத்தி அடைஞ்சல்னா வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் குருவுக்கு இருக்கு. சிந்தாமணிங்கிறது மூணு விதமான மணி சமுத்திரமதனத்திலிருந்து வந்தது, கௌஸ்துபமணி சூடாமணி சிந்தாமணிம்பா. ஒரு ஒரு புராணத்துல
கௌஸ்தபமணிங்கிறது புருஷோத்தமனான விஷ்ணு எடுத்துட்டார், சூடாமணிங்கிறது அம்பாளுக்கு போச்சு, பார்வதிக்கு சிவன் எடுத்துட்டு பார்வதிக்கு போச்சு அந்த சூடாமணி. அதுக்கப்புறம் சிந்தாமணிங்கிறது வந்து உலகத்துக்கு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். யார்கிட்ட போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. ஏன்னா அம்பாளுடைய சிம்மாசனமும் சிந்தாமணி சிம்மாசனா, சிந்தாமணி ரத்னத்தினால பண்ணக்கூடிய ஒரு சிம்மாசனம் ராஜராஜேஸ்வரி இதுவா, எனக்கு சட்டன் மறந்து போயிடுத்தது. சோ சிந்தாமணி லோக சுகம், இந்த சிந்தாமணி கல் இருந்ததுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான சுகங்களும் நமக்கு கிடைச்சிடும். நினைச்ச மாத்திரத்துல சிந்தா, யோசிச்ச மாத்திரத்திலேயே இந்த மணியானது நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடும். அதே சுரத்ரோகு ஃபர்ஸ்ட் இங்க சொல்லணுமோ இல்லையோ, அடுத்தது வந்து சொர்க்கத்தை பத்தி சொல்லணுமே. பூமியில இருக்கக்கூடிய சுகத்துக்கு வந்து சிந்தாமணிங்கிற கல் இருந்தது, இல்லைன்னா அந்த சிந்தாமணிங்கிறத வந்து ஒரு மந்திரம்னு சொல்றா, அந்த மந்திர விசேஷம் இருந்ததுன்னா எல்லா விதமான நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவும் இருக்கு அதுக்கு. சுரத்ருகு, அதே சொர்க்கத்துக்கு போனோம்னா அங்க கல்பக விருட்சம் இருக்கு. சுரத்ருகு வந்து ஸ்வர்க சம்பதம் ததாதி, இங்க ஐகிக சுகம், அது ஆமுஷ்மிக சுகம் அப்படிங்கிறோம். ஐகிகம்னு இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய சுகங்களை சிந்தாமணி கொடுக்கறது, ஆமுஷ்மிகம்ங்கிறது ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய சம்பத்து செல்வங்களை. சுரத்ருகு தேவர்களினுடைய த்ருகுனா மரம்னு அர்த்தம், த்ருமஹா த்ருகு விருக்ஷா தருகு இவைகள் எல்லாம் மரத்துக்கு வந்து சினானிம்ஸ். சோ சுரத்ருகு, சுரன தேவர்கள், தேவ விருட்சமான கல்ப விருட்சம் இருக்கும் இல்லையோ, அந்த விருட்சமானது ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய எந்த சுகம் வேணுமோ அது கொடுத்துட போறது, சம்பத்து செல்வங்களை கொடுக்கும். ஆனா பிரீதா குருஹு, சந்தோஷம் அடைந்த ஒரு குருவானவர், யோகி துர்லபம் வைகுண்டம் பிரயச்சதி, யோகிகளுக்கே துர்லபமா இருக்கக்கூடிய வைகுண்டம், அந்த வைகுண்ட பதவியை பிரயச்சதி கொடுக்கிறார். இங்க வந்து சாயுஜ்யம் சாமீபியம் சாலோகம் அப்படின்னுட்டு அஞ்சு விதமான ஒரு இது ஸ்டேட்ஸ் சொல்றோம். சாமீபியம் போய் அப்படியே பகவான் பக்கத்துல உட்கார்ந்துடலாம் நம்ம சாமீபியம். சாலோகம் அவரை மாதிரியே ஒரு ஒரு உருவம் நமக்கும் வந்துடும், அதே மாதிரி அப்படியே தீதாம்பரதாரியா இருப்போமோ நம்ம தெரியல. சாமீபியம் சாலோக சாயுஜ்யம் அவரோட வந்து இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெர்ஜ் ஆயிடலாம் நம்ம அப்படியே பகவான் இடத்துல. சாலோகம்னு ஒண்ணு இருக்கு, சாலோகம் ஆக்சுவலி சாலோகம்னா அதே லோகத்துல இருக்கிறதுன்னு, அதான் வைகுண்டம். வைகுண்டம்ங்கிற லோகத்துக்கே நம்ம போய் உட்காந்துருவோமா, அது வந்து யோகிகளுக்கெல்லாம் துர்லபம், அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட வைகுண்டத்தையே குரு கொடுத்துருவார். எப்ப கொடுப்பாருன்னா பிரீதகா சேர்த்து, பிரீதகான்னு அட்ஜெக்டிவ் போடுற, சந்தோஷம் அடையணும் அவ்வளவுதான். ரொம்ப பெரிய காரியமா அவருக்கு கொண்டு வந்து என்ன பைசா எல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படும் அப்படிலாம் இல்ல. தேவர்கள் வந்து அப்படியே அமிர்த கும்பத்தையே கொண்டு வந்து சுகர்கிட்ட கொடுக்குறாரா, எங்களுக்கு நீங்க வந்து கதையை சொல்லுங்கன்னு. இவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு விட்டுரு, பரீட்சத்துக்கு சொல்லுவேனே தவிர நீ வந்து அமிர்தத்தை கொண்டு வா, சொர்க்கத்துல இருந்து எதை வேணாலும் கொண்டு வந்து கூட உனக்கு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு விடுவார். சுகர் சிரிச்சுடுவார், பின்னாடி வருதுங்க நல்லா இருக்கும். சிந்தாமணி லோக சுகம், சுரத்ருகு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி, எல்லாம் அதோட சேர்த்துருக்கோம். சிந்தாமணி லோக சுகம் பிரயச்சதி, அவ்வளவுதான் அதனுடைய ஒரு வேல்யூ. சுரத்ருகு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி, அதோட ஸ்கோப் அவ்வளவுதான். பிரீதா குருஹு யோகி துர்லபம் வைகுண்டம் பிரயச்சதி. இத கேட்டுட்டு பிரீதி இருக்கு, பிரீதா குருகுன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, எனக்கு ஒன்னிடத்துல உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியே நான் பார்த்துட்டேன், அதனால உனக்கு வேணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே அந்த அந்த தொடர்ச்சிக்கு சொல்றேன் இல்லையா, முடிக்கிறச்சு பிரீதா குருஹு வைகுண்டம் துர்லபம் பிரயச்சதிங்கிறார். பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறச்சு ஆரம்பிக்கிறச்சையே அதுக்கு பதில் வந்து சூத்தர், பிரீத்திஹி சௌனக சித்தே தே ஹ்யதோ வச்மி விசாரியச்ச சர்வ சித்தாந்த நிஷ்பண்ணம் சம்சார பய நாசனம். சௌனக, உன்னுடைய மனசுல தே சித்தே, உன்னுடைய மனதில் பிரீத்திஹி விசாரிய ஒன் அதாவது பிரீத்திஹி அஸ்தின்னு எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதோட சென்டென்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதஹா அப்படின்னு மேல உன்னுடைய மனசுல அந்த பிரீத்திகி ஒரு சந்தோஷம் ஒரு இதை கேட்கணுங்கிற ஒரு ஆவல் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அதக ஆகையினால் விசாரிய, விசாரியன்னா யோசிச்சுட்டு எது சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம்
சம்சார பய நாசனம் ச எது அஸ்தி தது வச்மி, அதை கூறுகிறேன். வச்மி விசாரிய, விசாரிய எதை யோசிக்கிறார், சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம், எல்லா சித்தாந்தங்களிலிருந்தும் ஏற்பட்ட எல்லா சித்தாந்தங்களினுடைய ஒரு சாரமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம்ங்கிறது வந்து பலவிதமான தத்துவங்கள், புராணம் இல்லைன்னா தர்சனங்கள், எந்த தர்சனம் எடுத்தாலும் நியாயம் அது இது எதை எடுத்தாலுமே அதிலிருந்து நிஷ்பன்னம்னா அதனுடைய சாரபூதமா இருக்கக்கூடியது. சம்சார பயநாசனம் நமக்கு உபயோகமாகவும் சொல்லணுமே, வெறும் ஒரு டெக்ஸ்டுவல் நாலெட்ஜா மாத்திரம் இல்லாத இது வந்து உனக்கும் உபயோகம்வா, ஏன்னா நீ இந்த சம்சாரத்துல வாழ்ந்து கஷ்டப்படுறியோ இல்லையோ. சம்சார பய இது இத வந்து நாசனம் போக்கடிக்க கூடியதாகவும் இருக்கக்கூடியதை வச்மி கூறுகிறேன். ஏட்டா பிரீதி சௌனக சித்தேதே ஹெதோ வச்மி விசாரியச்ச சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பய நாசனம் பக்தியோக வர்தனம் யச்ச கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம் ததஹம் தேபிதாஸ்யாமி சாவதானதையா ஸ்ருணு. பக்தி ஓக வர்தனம் யது ச கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம் தது அஹம் தே அபிதாஸ்யாமி சாவதானதையா ஸ்ருணு. ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம். எப்படின்னா எது எது பக்தி ஓக வர்தனம், பக்தியினுடைய பிரவாகம், பக்தி வந்து பிரவாகம் போல அப்படியே கரவருண்டு ஓடுறதுக்கு என்னென்னலாம் சாதனமோ அதை நான் உனக்கு சொல்றேன். பக்தி எதை கூறினால் உன்னிடத்தில் பக்தி இன்னும் ஜாஸ்தியா இருக்குமோ. அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து சம்மன் டாட் சகுந்தலம், சாகுந்தலம் இன் அ மேனர் தட் ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் சாகுந்தலம் தான். அந்த மாதிரி இல்ல, உன் மனசுல ஏற்கனவே வந்து பக்தி இருக்கு, அந்த பக்தியினுடைய பிரவாகத்தை இன்னும் ஜாஸ்தி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பக்தி ஓக வர்தனம், பக்தி பக்தியினுடைய ஓக பிரவாகம், அதை வளர்ப்பதற்கு. பிரவாகத்தை எப்படி வளர்க்கறதுன்னு யோசிப்போம்ல, அதாவது கரபுரண்டு ஓடணும் அவ்வளவுதான். ஏற்கனவே ஃபுல்லா இருக்கக்கூடிய நதி அதனுடைய ஃபோர்ஸா அது ஓடுறச்சு அது அந்த தாராவாகிகத்துல வந்து ஒரு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். என்ன ஒரு சில்ட்டா இருந்தாலும் ரொம்ப கிளியர் வாட்டரா இருக்கும். அது மாதிரி அந்த பிரவாகம் கரபுரண்டு ஓடுறச்சு ஒரு பிரவாகம் ரொம்ப கிளியரா இருக்கும். ஏன்னா மண்ணு கிண்ணு கல்லு எதுவுமே அதுக்கு அதனுடைய ஒரு ஃபோர்ஸ்ல நிக்காது. அதனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கையும் அது வந்து அப்படியே போக்கிப்படும், தள்ளிண்டு போயிடும். அதான் அந்த ஒரு இன்டென்சிட்டியில அது ஓடுறச்சு நல்லா இருக்கும். சோ பக்தி யோக வர்தனம் எது, மேலும் அந்த பக்தி வந்து கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம், அவனுக்கு பிடிச்சதான் அது, கண்ணனுக்கு சந்தோஷத்துக்கு, கண்ணனுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது அதை தது அகம். பக்திங்கிறது உண்டிதான் முக்கியம். ஏன்னா நாஸ்தி தேஷாம் தன்மயத்தையாம்பர் நாரத பக்தி சூத்திரத்துல தன்மயாகான்னு ஒரு சூத்திரம் பக்தி சூத்திரத்துல தன்மயாகா. அண்ட் அவளுக்குள்ள வந்து வித்தியாசம் கிடையாதுங்கர், என்ன ஜாத்தியா இருக்கட்டும், என்ன கிரியையா இருக்கட்டும், எதை வேணாலும் ரூபமா இருக்கட்டும், என்ன படிச்சு நாஸ்தி தேஷு வித்யா பய ரூப பேதா அப்படிம்பர். நிறைய வரிசையா அடுக்கு வர்றதுல, ஏன்னா எதஹா ததீயாக அந்த கண்ணனை சேர்ந்தவர்கள், அதனால கண்ண கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம், கண்ணனுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பக்தியை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதை தது அதை அகம் நான் தே அபிதாசியாமி உனக்கு சொல்றேன். சாவதானதையா சுணு, கவனமா கேளு. சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, இவ்வளவு தூரம் அவர் அவருடைய கேள்விகளை கேட்ட உடனேயே கண்டிப்பா கவனமா தான் கேட்கிறாருன்னு தெரியும். இருந்தாலும் இந்த அம்மாக்களுக்கு எல்லாம் குழந்தைகிட்ட சொல்றச்சே அது கேட்டுதான் இருக்கும், நம்மளை பார்த்துட்டே கேளு கேளு அப்படின்னு கதை சொல்லுவோம் இல்லையோ, அது கதை சொல்றவளோட ஒரு ஒரு டெண்டன்சி அது, கேட்டுதானே இருக்கேன் அப்படின்னு சட்டுன்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி சாவதானத்தையா சுணு, சொல்றேன் கவனமா கேளு. இத்தனை நேரம் என்னமோ மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தாரோ சௌனகர்னு நம்ம நினைச்சுருவோம், அப்படி கிடையாது அந்த இடத்துல. இல்ல சாவதானதையா ஸ்ருணு பக்தியோக வர்தனம் யச்ச கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம் ததஹம் தே அபிதாஸ்யாமி சாவதானதையா ஸ்ருணு. கால வியாழ முக கிராச திராச நிர்நாச ஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேண பாஷிதம்.
எதை சொல்ல போறார், தத் அகம் அவிதாசியாமி தத் கிம் அப்படின்னு கேள்வி கேட்டதுன்னா அதுக்கு பதில் அடுத்த ஸ்லோகம். இதுக்குதான் அவாந்தர சங்கத்தின்னு பேரு. ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு வரோம் பாருங்கோ. சில சமயம் வியாக்கியாத்தா அவனுடைய வேலை அது. வியாக்கியாத்தா கொடுத்துட்டாருன்னா நமக்கு ரொம்ப சுலபம் அந்த வேலை, நம்ம யோசிக்க வேண்டாம். அவர் கொடுக்கலன்னா நம்ம யோசிக்கணும், என்னடா கனெக்ஷன், எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து அடுத்த ஸ்லோகம் இப்படி போட்டிருக்காரு, வேற ஸ்லோகம் எழுதல அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்கோ, அதுக்கு அவாந்தர சங்கத்தின்னு பேரு. கால வியால முக கிராச திராச நிர்நாச ஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேண பாஷிதம். கலௌ இந்த கலியுகத்தில், கீரேண கீரஹா சுகஹா பேரட், சோ கீரஹா கீரேண ஸ்ரீசுகேன பாஷிதம் கூறப்பட்டது. எது? ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற ஒரு உயர்ந்த சாஸ்திரமானது கூறப்பட்டது. புராணம் அந்த மாதிரிலாம் சொல்லல, அதுக்கு அப்ஜெக்டிவே சாஸ்திரம்ங்கிறார். ஏன்னா முன்னாடி வந்து சர்வ சித்தாந்த நிஷ்பந்தம்னு போட்டிருக்காரோ இல்லையோ, எல்லா சித்தாந்தத்துல இருந்தும் ஏற்பட்டதுன்னா இதுவும் சாஸ்திரபூதமா இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட். அதனாலதான் இதுக்கு அவ்வளவு ஒரு பெருமை. ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ இந்த கலியுகத்தில் கீரேண பாஷிதம் ஸ்ரீசுகர்னால கூறப்பட்டது. எதற்காக சொன்னார்? கால வியால முக கிராச திராச நிர்நாச ஹேதவே. ரொம்ப நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜினுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் அனுப்பிராசம், இந்த அலங்காரம், உபமா அலங்காரம், விஷம அலங்காரம், சக்கலமும் கொட்டி கிடக்கும் இந்த பாகவதத்துல. அது அனலைஸ் பண்றதே ஒரு தனி பிஹெச்டி தீசிஸ் ஆயிடும். அலங்காரா சிம்மா பாகவதம்னு எழுதிடலாம். கால வியால முக கிராச திராச நிர்நாச ஹேதவே. எதற்காக? ஒரு பயம் இருக்கு, திராசம். அந்த திராசம் அந்த பயத்தை நிர்நாச போக்குவதற்கு ஹேதவே, காரணத்திற்காக, அதை போக்கணும்ங்கிற ஒரு காரணத்திற்காக. நிர்நாசா ஏவ ஹேதுஹு, இதை போக்குவது அல்லது நிர்நாசாய எது ஹேதுவோ அந்த ஹேதுவை தேடுவதற்காக. அந்த ஒரு ஹேது எதுன்னா பாகவதம். ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? இந்த காலன் இருக்கானே யமன்னுங்கிறவனுடைய வாயில மாட்டின்றோமோன்னு ஒரு பயம். யமன்னுங்கிறவனை வந்து இங்க எதோட ஒப்பிடுறாருன்னா வியாழகா, வியாழனா சர்ப்பகா, பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த யமன். என்ன பாம்பை வந்து வெறும்னு அப்படியே நின்னுட்டு இருக்கேன்னு பார்த்தோம்னா அது சில மாதிரி நிக்காது. எப்ப வேணாலும் எப்ப பாயும், எந்த பக்கத்துல இருந்து பாயும், எப்படி சீரும்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி யமன் இப்ப பேசிண்டே இருக்கிறச்சே நம்ம பிராணன் போனாலும் போகும், அப்படியே நின்றுட்டு இருக்கானோ நம்ம பக்கத்துல தெரியாது. அந்த மாதிரி காலகாங்கிறவன் ஒரு சர்ப்பம் மாதிரி அங்க, எப்ப அவனுடைய வாயில நம்ம மாட்டிப்போன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு பயம் இருக்கே, அந்த மிருத்யு பயம் போவதற்காக. கால வியால முக கிராச, காலன் யமன் என்கிற ஒரு பாம்பு, அதனுடைய முக வாயில் கிராச பிடித்து மாட்டிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கே திராசகா, அதை போக்குவதற்கு காரணமாக இருக்கிற அந்த பாகவதம் அல்லது அதை போக்குவதற்காக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கலியுகத்துல ஸ்ரீசுகர் சொன்னார். எதஸ்மாத் அபரம் கிஞ்சிது மனசுத்தியை ந வித்தியதே ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். ஏதஸ்மாது அபரம் கிஞ்சிது மனசுத்தியை ந வித்தியதே. இதை காட்டிலும் வேறு கிஞ்சிது எள்ளளவும் கிடையாது. நீ எழுதி வச்சுக்கோ இன்னைக்கு அப்படிங்கிறார். துளி கூட வேற எந்த ஒரு விஷயமுமே மனச வந்து சுத்திப்படுத்துறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏதஸ்மாது அபரம் கிஞ்சிது ந வித்தியதே, இதை காட்டிலும் வேறொன்று கிடையாது. எதற்கு? மனசுத்தியை, மனதை சுத்தப்படுத்துவதற்கு, பரிசுத்தமாக்குவதற்கு. இது வந்து மேலோட்டமான ஒரு அர்த்தம் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சகுன உபாசனையில கொண்டு போய் நம்ம வந்து பரபிரம்ம ஸ்வரூபத்தை வந்து அனுபவிச்சு முக்தி அடையும் வரையில் நம்மளை கொண்டு போய் விட்டுருது. அந்த மனசுங்கிறது பார்ட் ஆஃப் அஞ்ஞானம். வெறும்னு மனசுல இருக்கக்கூடிய மத்த விதமான தாட்ஸ் எல்லாத்தையும் போக்கி அந்த கிருஷ்ண தாரா நம்ம மனசுல வந்து உட்காரும். அப்படியே அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் கொண்டு வந்து நிறுத்திடும். மத்த எந்த ஒரு ராகத்வேஷங்கள் எல்லாம் இருக்காது நமக்கு. ஜன்மாந்தரே புண்ணியம் ததா ஏவ பாகவதம் லபேத். எதி ஜன்மாந்தரே, எதா புண்ணியம் ஜன்மாந்தரே பவேது, ஜன்மாந்தரே வேறு ஒரு ஜென்மத்தில், அந்நிய ஜென்மா ஜென்மாந்தரம்
வேறு ஜென்மாவில் புண்ணியம் எதி பவே, ஒருவேளை நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தோம்னா அப்பொழுது பாகவதம் லபேது, இந்த பாகவதமானது கிடைக்கப்பெறும். பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுதா கும்பம் கிரகித்வா ஏவ தேவாக தத்ர சமாகமன். அங்க தேவர்கள் வந்து நின்னா, எப்போ பரீட்சித்துக்கு வந்து ஸ்ரீ சுகர் சபையில இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அந்த அமிர்தத்தை வந்து ஒரு கும்பத்துல எடுத்துட்டு நேர வந்து நின்னாரா தேவர்கள் சொன்னேன்னு அந்த ஒரு எபிசோடு இப்போ ஆரம்பிக்கிறது. ரைட்டா, இதோட நிறுத்திப்போம். இந்த 10 ஸ்லோகத்தையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். நைமிஷே சூதம் ஆசீனம் அபிவாத்திய மகாமதி கதாமிருத ரசாஸ்வாத குஷல சௌனகோப்ரவீத். சௌனக உவாச, அஜ்ஞான த்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்ரப சூத ஆக்யாஹி கதாசாரம் மம கர்ண ரசாயனம் பக்தி ஜான விராகாப்தோ விவேகோ வர்ததே கதம் மாயாமோக நிராசச்ச வைஷ்ணவை கிரியதே கதம் இஹ கோரே கலௌ பிராயஹ ஜீவச்ச அசுரதாம்னு இருக்கணும். நான் ஆசுரதாம்னு ஃபுல்லா சொன்னேன்னு நினைக்கிறேன், மாத்தின்றுங்கோ. அசுரதாம் கதஹ க்ளேஷாக்ராந்தஸ்ய தஸ்யைவ சோபனே கிம் பராயணம் ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயஹ பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சிஷ்வதே சாதனம் தத்வத அத்னா சிந்தாமணிர் லோகசுகம் சுரத்ரு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். சூத உவாச, பிரீதி ஷௌனக சித்தேதே ஹ்யதோவச்மி விசார்யச்ச சர்வ சித்தாந்த நிஷ்பந்தம் சம்சார பயநாசனம் பக்தியோக வர்தனம் யச்ச கிருஷ்ண சந்தோஷ கேதுகம் ததஹம் தே அபிதாஸ்யாமி சாவதானதயா ஸ்ருணு காலவியாழ முகிராச திராச நிர்நாசஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேண பாஷிதம் ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சிது மனசுத்தியை நவித்யதே ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்.